நீ போட்ட திட்டம் எல்லாம் நிறைவேறலைங்கிறதுக்காக எவனோ ஒருத்தன் குழந்தைய திருடிட்டு போன மாதிரி அதை நீ காப்பாத்திட்டு வர மாதிரி நடிக்கிறியா? என்னப்பா, நான் எதுக்கா குழந்தைய திருடணும்? யாரா திருந்தது அது எனக்கு எப்படி தெரியும்? அத்தே, நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே. திருடம் பணத்தை திருடுவான், நகையை திருடுவான், குழந்தைய ஏன் திருடணும்? வசந்தி மேல எனக்கு எந்த வித பொறாமையும் இல்லை. நம்ம குடும்பத்துக்கு ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாதுன்னு தான் அப்படி சொல்றேன். இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடக் கூடாது அத்தே. என்னால திங்க முடியல, ஆளை மாத்துங்கன்னு சொன்னது குதிரைய மாத்துறது. நீ சொல்றியா என்ன முதலாளி? மாடிப்படியில இருந்து இவ்வளவு தூரம் நடந்தே வந்திருக்கேன். நம்ம இல்ல ஏண்டா, நீ வந்த சரியடா, என் பேரை சிரிக்கவே இல்லையடா. போனா போதும், ஏதாவது ஒரு ஆட்டம் ஆடுறேன். ஒரு ஆட்டம் எனக்கு அந்த ஆட்டம் தானே தெரியும். நேத்தி தெரியவே தெரியாது. இதேதான் பல்லாக்கு தூக்குற பயல கொண்டா அந்த ட்விஸ்ட் அடை சொன்னா என்ன இதானா ஓஹோவம். டேய் போற போற, என் பேரன் சிரிச்சுட்டா. பேரா ஒன்னாலதான்டா நான் சந்தோஷமா இருக்கேன்டா. என் ஹலோ, நான் தான் ராஜவேலி பேசுறேன். வசந்தியா? ஆமா, அப்படியா? சரி வச்சிருங்க. வசந்தி, வசந்தி. என்ன மாமா? நீ எங்க மருமக தானே? ஆமா. இந்த குழந்தை எங்க பேரன் தானே? ஆமா. ஏன் இப்படி கேக்குறீங்க? வசந்தி, யாருகிட்ட அந்த குழந்தை இரவு வாங்கிட்டு வந்தேன்? என்னது சுமாரி, எத்தனையோ விதமான மோசடிகளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆனா ஒரு பெண்ணு மனம் துணிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததான் பார்த்ததும் இல்ல கேட்டதும் இல்ல. வாடா, நல்ல நேரத்துல தான் நீ வந்திருக்கிற. ரகு, நான் உனக்கு புத்தி சொன்னது போக நீ எனக்கு சொல்ல வேண்டிய நிலைமையில இந்த பொண்ணு கொண்டா வச்சுட்டான். ஏமா, என்ன தைரியம் இருந்தா என்னுடைய மருமகன் சொல்லிட்டு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சிருப்ப. அப்பா, இப்பவாவது நான் நிரபராதிங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன்டா, புரிஞ்சுக்கிட்டேன். ஏமா, இந்த குழந்தைய காட்டி குடும்ப சொத்தை அவகரிக்கிறதுக்கு போட்டு வந்த திட்டமா இது? நீங்க நினைக்கிற மாதிரி தவறான எண்ணத்தோட நான் இங்க வரல. என்ன எதுக்கு வந்த சொல்லு. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு நினைக்கிறேன், சொல்லிடுறேன். யாரம்மா பயமுறுத்துற? இனிமே நீ சொல்றத கேக்கிறதுக்கு நான் ஒண்ணு பைத்தியக்காரன் இல்ல. தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா இருந்து கேளுங்க. நான் சொல்றத நீ கேளு. இந்த குழந்தைய பெத்தெடுத்த உண்மையான தாய் மரணப்படுக்கையில படுத்து கிடக்குறா. அவ சாகரத்துக்குள்ள அந்த குழந்தை கொண்டு போய் அவ கண்ணுல காட்டு. அந்த பாவத்தையும் சுமந்துக்காத. எந்த காரணத்தை கொண்டு இனிமே வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச போலீஸ்ல புடிச்சு கொடுத்து விடுவோம். கடைசி நேரத்துல உன்னையும் என் குழந்தையும் பார்க்காம போயிடுவிடும் நினைச்சேன். மதுரைக்கு போனேன். தங்கு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாமா, இனிமே எந்த பொண்ணுக்கும் என் நிலைமை வரவே கூடாது. குழந்தைக்கு
எங்கடா என்னுடைய வசந்தி, மறுபடியா இங்க வந்த? வர வேண்டிய இடத்துக்கு தாப்பா வந்திருக்க. அவ இந்த வீட்டுக்குள்ள வரப்படா. அவ இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு உரிமை இருக்கு. அப்பாவே எதிர்த்து பேசுற, நீதியை காப்பாத்துறதுக்காக ஆண்டவனை கூட எதிர்த்து பேசலாம். தம்பி அவசரப்படாதீங்க, சில சமயத்துல அநீதி கூட நீதியை போல தெரியும். ஏமாந்துட கூடாது. வசந்தியை எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? அவ குடும்ப வடிச்ச கண்ணி, நம்ம குடும்பத்தை சுட்டரிக்க கூடாதேன்னு அழைச்சிட்டு வந்து. என்னடா சொல்ற? உண்மைய சொல்ற, புரியறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அண்ணி, வசந்தியை நான் மனமாற காதலிச்சேன். இவ ஒரு குழந்தைக்கு தாயான, குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பயந்து ரெண்டு உயிர்களையும் தவிக்கி விட்டு ஓடி வந்துட்டேன். நீங்கெல்லாம் கேட்டதுக்கு இவ என் மனைவி இல்ல, இது என் குழந்தை இல்ல, நல்லவ மாதிரி நடிச்சு, அது குற்றம் தானே அண்ணி? மன்னிக்க முடியாத குற்றம். இவ்வளவு கேவலமான காரியத்தை செய்த மனுஷனா அண்ணி? போத நிறுத்தடா. நீங்க பயமுறுத்தி இவருடைய வாயை அடக்கிடலாம், உண்மையினுடைய வாயை அடக்க முடியுமா? ஒருத்தர் செஞ்ச குற்றத்துக்கும் பாவத்துக்கும் தண்டனை அடுத்த ஜென்மத்திலே இல்ல, இந்த ஜென்மத்திலேயே அனுபவிச்சு தீரும் இல்லைங்களா? வசந்தி என்ன என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. அவ அர்த்தத்தோட தான் நீ பேசுற. இதயம்னு ஒன்னு இருக்கிறதுனாலதான் மனுஷன் மிருகத்துக்கு மேல உயர்ந்தவனாக, அதை எடுத்து எரிஞ்சிட்டான் மிருகத்துக்கும் தாழ்ந்தவனா போயிட்டான். கொடிய ஆயுதம் வச்சு உயிர்களை கொல்ற குற்றவாளிகளை சட்டம் தண்டிக்குது, மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம நம்பிக்கை மோச செய்யற கொலையாளிகளை யார் தண்டிக்கிறது? அநியாயமா எங்க அக்கா வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்களே. அந்த பொண்ணு சொல்ற உண்மைதானா? ஏன் திகச்சு போய் நிக்கிறீங்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணி, அவரால எதுவுமே பேச முடியாது. தலை குனிஞ்சு நிக்கிறாரே, அதுல இருந்தே தெரியலையே அவர்தான் குற்றவாளின்னு. என் அக்கா உங்களை நம்புனா நீங்க ஏமாத்திட்டீங்க. அந்த அவமானத்தை தாங்க முடியாம அக்கா மட்டும் இல்ல, எங்க தாத்தாவும் செத்து போயிட்டாரு. நீங்க செய்த தவறுக்கு உலகம் இந்த தெய்வத்தை அவமான சின்னம் சொல்லுது. இது அவமான சின்னமா? இத வாழக்கூடாதுன்னு சொன்னா உங்களை போல குற்றவாளிகளை வாழ விடலாமா? ஆனா வாழ விடுது. ஏன் இங்க ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னீங்களே, ஏன் செஞ்சுக்கல? பயம், அந்த குடும்பம், கௌரவம் இல்ல இல்ல. என்ன காரணம் சொல்லுங்க, ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. சொல்லிடுறேன், சொல்றேன். அப்பா, சீதா என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு குற்றவாளி தான். வசந்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு கோழையாவே வளர்ந்துட்டேன். இந்த கோழத்தனம் தான் என்ன ஒரு குத்துவாளி ஆக்கிடுச்சு. வசந்தி, எங்க அப்பா திடீர்னு எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்துட்டார். அவரை எடுத்து பேச எனக்கு துணிவில்லை. அதே சமயத்துல கர்ப்பமா இருந்த உங்க அக்காவை ஏமாத்துறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நானே என்னை தைரியப்படுத்திக்கிட்டேன். அவரையே கல்யாணம் செய்துக்கிறதுன்ற தீர்மானத்தோட உங்க தாத்தாவை போய் கேட்டேன். ஆனா அவரு உங்க அக்கா இறந்து போயிட்டதாகவே என்கிட்ட சொன்னார். கற்பை காப்பாத்திக்காதவளை செத்து போயிட்டுதான் நினைக்கிறது தானே தமிழ்நாட்டு பண்பு. அந்த முறையில தான் எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. அப்படின்னு எனக்கு தெரியாதே வசந்தி. சரி, அப்பதான் தெரியல. அன்னைக்கு எங்க அக்கா குழந்தையோட இருந்த போட்டோவை பார்த்ததும் இது உங்க குழந்தைதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அப்பவாவது ஏது என்னன்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை தெரிய விடாம மறைக்கிறதுக்காக நீ இந்த குழந்தையை கரத்த முயற்சி பண்ண. எங்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. இதுக்கெல்லாம் உடந்தையா இருந்த வேலைக்கார சஞ்சீவி எல்லாத்தையும் சொல்லிட்டா. எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஒரு கயவனோ கல்லெஞ்சுக்காரனோ இல்லை. அன்னைக்கு வசந்தியுடைய கையில இந்த போட்டோவை பார்த்த உடனே அவளுடைய அக்கா உயிரோட இருக்கலாம்ன்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. அவளை நான் எங்கெங்கெல்லாமோ தேடுனேன், ஆனா கண்டுபிடிக்க முடியல. அதே சமயத்துல இந்த குழந்தை இங்க இருந்து அதை பத்தின உண்மை சீதாவுக்கு தெரிஞ்சு போன அந்த அதிர்ச்சியை சீதாவால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னுடைய குழந்தை வேற எங்கேயாவது கொடுத்து நல்லபடியா வளர்க்கணும்ன்ற ஆசையில தான் நான் அதை கடத்த முயற்சி பண்ணேன். வேற எந்த கெட்ட எண்ணத்தோட இல்ல. ஏ அக்கா, கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையில குறுக்கிட கூடாதுன்னு தான் சொன்னா. ஆனா உங்களை பழி வாங்கணும்னு என் மனசு துடிச்சது. நான் உங்களையோ நீங்க என்னையோ நேர்ல பார்த்தது கிடையாது. ஒரு நாள் இவரு தான் உங்க தம்பிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவர்கிட்ட ஒரு சபதம் போட்டேன். இவரையே கருவியா வச்சு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இவருடைய மனைவின்னு துணிஞ்சு சொன்னேன். இவருடைய நேர்மையில எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. என்னை வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்காக ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்தாரு. அந்த டாக்டருக்கு எங்க குடும்பத்துல நடந்ததெல்லாம் நல்லா தெரியும். நான் வந்திருக்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு உண்மை ஜெயிக்கட்டுமேன்னு அவரும் ஒரு பொய்ய சொன்னார்.
உண்மையை எவ்வளவு வாழத்தில் குழி தோண்டி புதைச்சாலும் அது என்னைக்காவது ஒரு நாள் வெளிவந்தே தீரும். வசந்தி, உன் நல்ல மனச புரிஞ்சிக்காம நான் ஏதேதோ பேசிட்டு என்னை மன்னிச்சிடுமா அக்கா? இது இந்த வீட்டு சொத்து, இதை ஒப்படைக்கிறதுக்காகத்தான் வந்து. அத்தை, இவ உங்க பேரேன்னு சொன்னேன், அது உண்மைதானே? மாமா, நான் உங்க மருமகள் சொன்னேன், ஒரு வகையில உறவு இருந்ததுனால. எந்த லட்சியத்துக்காக நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், அதுல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், அந்த மகிழ்ச்சியே எனக்கு போதும். ஒரு பெண் இவ்வளவு துணிச்சலோடு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தது தவறுன்னு நீங்க நினைச்சா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ராஜா, நீ உன் சொந்தத்தோடு சேர்ந்துட்டு உன்னை சொந்தம் சொல்றதுக்கு நீ எனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த சித்திய மறந்துடாதே. வசந்தி, அந்த செயின் என்ன சொன்ன? எங்க அப்பா அம்மா அன்பா போட்ட செயின உனக்கு நான் மாங்கல்யமா போட்டதாக சொன்னேன் இல்லையா? வசந்தி, ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்காக உன் பெண்ணுக்கு வந்த இடைவெளி எல்லாம் பொருட்படுத்தாம உன் லட்சியத்துல வெற்றி அடைஞ்சிட்ட பெண்ணே, நீ வாழ். உன் புனிதமான பெண்மைக்கு என் பிரம்மச்சரியத்தையே அடிமையாக்கு. அப்பா, சுபேதா சுந்தரலிங்கத்தோட மகனோட மகனோட மகனுக்கு வசந்திய சித்தியாக்குறதா முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? சுருக்கமா சொல்ல போனா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்றியா? ஆமாப்பா, கையெல்லாம் யோசிச்சப்பா. இவனம் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னங்கது, இந்த வீட்டுக்கு முதன்மையானவன் நான் இல்ல? இவன நான் குழந்தைய கடத்திட்டு போறான், இவ கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறான், கழுத்துக்கு சங்கிலி கொடுக்குறேன், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? நான் ஒருத்தன் இல்ல இந்த வீட்டுக்கு. அப்பா, சுபேதா சுந்தரலிங்கத்தோட மகன் தான் நானு. என்னுடைய 16வது வயசுல இன்னும் 16 பதினேழு இருக்காங்க. இப்பவாவது உண்மை வயசு சொல்லுங்க.